பொன்னமராவதி அருகே நாட்டுக்கல் சாலையில் இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதம். தீயணைப்புத்துறையினர் மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நாட்டுக்கல் சாலையில் இன்று செப்டம்பர் 24 வெள்ளிக்கிழமை இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் தெக்கூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் தியாகராஜன், வயது 65, இவர் தனது ஸ்கூட்டியில் இருசக்கர வாகனத்தில் நாட்டுக்கல் சாலையில் ஓட்டி வந்துள்ளார். இதில் நாட்டுக்கல் சாலையில் வாகனம் திடீரென நின்றது. வாகனத்தில் பெட்ரோல் உள்ளதா என தியாகராஜன் சோதித்து பார்த்துள்ளார். இதில் தனது பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து பெட்ரோல் இருக்கிறதா என பொருத்தி பார்த்துள்ளார். அப்போது திடீரென வண்டி தீப்பற்றி முற்றிலும் எரிய தொடங்கியது. தியாகராஜன் தனது வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பொன்னமராவதி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்பு நிலைய அலுவலர் சந்தானம் தலைமையிலான தீயணைப்பு படை வீரர்கள் அருகில் மின்கம்பங்கள் உள்ளதால் மேலும் தீ பரவாமல் தடுக்க வாகனத்தை தண்ணீர் பீச்சி அடித்துள்ளனர். வாகனத்தில் பெட்ரோல் உள்ளதா என தீப்பெட்டியை பொருத்தி பார்த்தபோது வண்டி தீப்பிடித்து எரிந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த காரணத்தினால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்படைந்தது.